ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய சீரியல்கள் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்தோடனே நீ முடிய போதும் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு டிஆர்பியிலையும் மோசமாகிடுச்சு. கதையிலையும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து சரி கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க கையில் இருக்க ஒரே ஒரு பெரிய விஷயம் சரண்யாவோட விஷயம் மட்டும்தான். சரண்யா வந்து இப்போ இந்த மகேந்திரனை வேணாம் அவங்க சொல்லிட்டாங்க, அவரை பிளாக்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த ஆள் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல சரண்யாவை அடைஞ்சே தீர்றது, என்ன எப்படி ஒருத்தி வேணாங்களாம் அப்படின்னு ஒரு வில்லனாக உருவாயாச்சு. இந்த சமயத்தில் சரண்யாவை கடத்திட்டு போகிற காட்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏதாச்சும் சொல்லி ஏமாற்றி அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கே வர சொல்லி இவங்களை கடத்தி இவங்கள்ட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாச்சும் பார்க்க. இந்த விஷயம் பாண்டிக்கு போது தெரிஞ்சு பாண்டி வந்து ஓடி போய் ஏதாவது ட்ரை பண்ணால் ஆனால் பாண்டி தான் ஈஸியாக அடிச்சிருவானுங்க போல இருக்கு, அவர் வந்து ஒரு ரவுடியாலாம் காமிக்கல. ஸோ அதுக்கப்புறம் மாயன் மாறன் ரெண்டு பேரும் சேர்ந்தோ இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய அதிர்ச்சியாக முன்னாடினே சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். திருப்பி கத்தி வர்றதுக்கு ஏதாச்சும் முக்கியமான காட்சியில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அவரோட என்ட்ரிக்கு. ஸோ வந்து ராஜு வந்து திருப்பி கத்தியாக வந்து அவர் வந்து இந்த சண்டை காட்சிகள்லாம் வந்து கூட இன்வால்வ் ஆகி எப்படியாச்சும் காப்பாற்றி இவங்களை கூட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் கதை நல்லா தான் இருக்கும். ஸோ சரண்யா ஒரு வழியாக காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றப்பட்டதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கும் பாண்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து அதிகமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் எங்கேயும் வெளில போகாமல் அழுதுகிட்டே இருக்க அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்து பாண்டி சரண்யா கல்யாணம் அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி போனால் ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் யார் சரண்யாவை காப்பாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹிடன் பொருள்